வாங்கோ வாங்கோ, வெற்றியுடன் திரும்பி வந்துட்டார்கள். ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அவுட் அண்ட் அபவுட். இன்னைக்கு ஒரு புது விலாக் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விலாக், என்ன விலாக் அப்படி நீங்க கேட்பீங்களா? என்னைக்கு எப்போ மாதிரி நீங்க கேட்பீங்க நானும் நினைக்கிறேன். நீங்க அப்படி கேட்கறதா இருந்தா நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். அது எதுக்காக? ஒரு சர்ப்ரைஸ் பிரியாணி. எதுக்குன்னா, எங்க அப்பா, என்னோட அப்பா ஒரு டோர்னமெண்ட், பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல இன்னைக்கு வின் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, சாம்பியன்ஷிப் பட்டம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுல. அப்போ காலையில சிக்ஸ் ஓ கிளாக் போனவர் 11 ஓ கிளாக் கால் பண்ணிட்டு சொல்றாரு, நான் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப அவருக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா கொடுக்கணும். போன 4 வருஷத்துக்கு முன்னாடி மேரத்தான்ல ஓடி 2 மெடல் சுட்டுட்டு வந்தாரு. இந்த தடவை ஒரு டோர்னமெண்ட்னு சொல்லி ஒரு கப்பை சுட்டுட்டு வந்து வர போறாரு. அப்ப அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். யா, அம்மா அண்ட் மாமி கைடன்ஸ்ல நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நான் பண்றது மாதிரிதான் இருக்கும், ஆனா அவங்க தான் பண்ண போறாங்க. ஓகேயா? அப்போ லேட் பண்ணாம நம்ம சீக்கிரம் வீடியோ எடுத்து போகலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா வாட்ச் பண்ணி ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த லைக் கொஞ்சம் போடுங்க, அப்போதான் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம அந்த ரெட் கலர் அங்க இருக்கும் இல்லையா, சப்ஸ்கிரைப் எழுதியிருக்கும், அங்க நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க, தயவு செஞ்சது பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஆள் யாருன்னு தெரியற, ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், யாரும் அன்சப்ஸ்கிரைப் மறுபடியும் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு தெரியறதுக்கு தெரியல, அது தெரியறதுக்கு முன்னாடி இல்ல, சரி தெரியல. அப்போ தயவு செஞ்சு பண்ணவங்க பண்ண வேண்டாம், பண்ணாதவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப வீடியோக்குள்ள போலாமா? பிரியாணி செம்பு நல்லா சூடாயிருச்சு. அதுல கொஞ்சம் நம்ம இப்போ சன்ஃபிளவர் ஆயில் ஊத்தி இருக்கோம். ஆயில் ஊத்தி கொடுத்துட்டோம். அதுல பாருங்க, பே லீவ்ஸ், பட்டா கிராம்பு ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க நம்ம வைக்க போறது 2 kg பிரியாணி. இங்க பாத்தீங்கன்னா 2 கிலோ பிரியாணி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்காக 8 பெரிய வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். பாருங்க, நம்ம ஆட் பண்ணி கொடுத்த ஆனியன் சில்லி நல்லா வதங்கி வந்திருக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிரோம். கார்லிக் பேஸ்ட் 50 கிராம், ஜிஞ்சர் பேஸ்ட் 50 கிராம், நம்ம இங்க 2 கிலோ பிரியாணி பண்றதுக்காக 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர், கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அப்புறம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணிருக்கோம். 10 to 15 minutes மட்டும்தான் குக் பண்ணிருக்கோம், ரொம்ப பாயில் பண்ணல. ஆனியன் சில்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இங்க வந்து 2 tablespoons ஆஃப் பட்டா கிராம்பு, ஏலக்காய் அண்ட் சோம் பவுடர் நம்ம இங்க ஆட் பண்ணிருக்கோம். 2 tablespoons சில்லி பவுடர் ஆட் பண்ணிருக்கோம். சிக்கன் வாட்டர் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் பாயில் பண்ண வாட்டர் பிரியாணில ஆட் பண்ணணும், அதனால இதை எடுத்து வச்சிருக்கோம். 8 tomatoes நம்ம இங்க கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிட்டோம். ചേച്ചി കുറച്ച് ചൂടുവെള്ളം തിളപ്പിക്കാൻ വെക്ക. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 kg பாயில் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் மசாலாக்கு ஆட் பண்ணிட்டோம். 2 kg சிக்கன் பாயில் பண்ணி வச்சிருந்தது நம்ம மசாலா குள்ள ஆட் பண்ணிட்டோம். மசாலா எல்லாம் சிக்கனுக்கு அப்புறம்
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா கூட. கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் புதினா எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தான் ஆட் பண்ணிருக்கோம், மத்ததெல்லாம் லாஸ்ட் நம்ம மேல பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் மேல கார்னிஷ் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். 2 kg பிரியாணி ரைஸ்க்கு 16 கிளாஸ் ஆஃப் வாட்டர், அது நம்ம சிக்கன் குக் பண்ண அந்த கிரேவி அந்த வாட்டர் தான் ஆட் பண்ணிருக்கோம். இப்ப வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். மொத்தமா 16 கிளாஸ் ஆஃப் வாட்டர், 2 kg ரைஸ், 50 கிராம் கீ இங்க ஆட் பண்றோம். ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க சால்ட் டேஸ்ட் பாத்துக்கலாம். சால்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி கொடுத்த சிக்கன் இப்ப நல்லா பாயில் ஆகி கொதிச்சிட்டு இருக்கு. இது கூட நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 times நம்ம கிளீன் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம் ரைஸ், அது இப்ப ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. ஜீர சம்பா ரைஸ் நம்ம இங்க பிரியாணி பண்றதுக்காக எடுத்துருக்கோம். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ரைஸ் அண்ட் சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அடி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரைஸ் இப்ப ஹாஃப் குக்ட் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்க நம்ம மீதி வச்சிருந்த புதினா மல்லி இலை மேல ஆட் பண்றோம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் முடிஞ்சு நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி தம் போடுறதுக்காக தோசா பேன் எடுத்து வச்சிருக்கோம், சிம்ல தான் நம்ம வச்சிருக்கோம். புதினா துவையல் பண்றதுக்காக நம்ம இங்க புதினா, கிரீன் சில்லிஸ், அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம் மிக்ஸி ஜார்ல. 1/2 teaspoon வினிகர், தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டோம். புதினா துவையல் இங்க ரெடி ஆயிருச்சு பாருங்க. நம்ம ரொம்ப கிரைண்ட் பண்ணாம கொஞ்சமா கிரஷ் பண்ணி மட்டும்தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். தயிர் கிச்சடி இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு சைட்ல பிரியாணி கூட சாப்பிடுறதுக்கு. 1 chilli and 2 big ஆனியன்ஸ் தான் நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம் கர்ட் கூட, தயிர் பச்சடி பண்றதுக்காக. தயிர் பச்சடியில கொஞ்சம் பச்சடி கிச்சடியோ பச்சடி கூட இப்ப நம்ம கொஞ்சம் ஹோமோகிரேனேட் ஆட் பண்ணிக்கிறோம். இதுல நீங்க கியூகம்பர் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். மக்களே பிரியாணி சுடு சுட ரெடி ஆயிருக்கு பாருங்க, ரொம்ப சூடா இருக்கு. சிக்கன் பீஸ் எல்லாம் மேல தெரியுது பாருங்களா, பாத்தீங்களா? நம்ம இது எப்ப அட்டாக் பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் ஆகும். அப்பா மேட்ச் விளையாட போயிருக்காரு, க்ளோஸ் பண்ணிடலாம், ரொம்ப சூடா இருக்கு. கோ வாங்கோ, வெற்றியுடன் திரும்பி வந்துட்டார்கள். இன்னைக்கு பிரியாணி பண்ணிருக்கோம், சிக்கன் பிரியாணி. நீங்க போட்டோ அனுப்பும் போது சீக்கிரம் கடகடான்னு கிச்சனுக்குள்ள போய் சிக்கன் வாங்கி அரிசி வாங்கி பிரியாணி பண்ணிருக்கோச்சா. இந்த பிளாகர்ஸ் ஒக்க அச்சன்ட விக்டரி செலிப்ரேட் செய்யானு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப பிரியாணி சாப்பிடலாமா? ஓகே, ஐ அம் ரெடி. 2022 தா பிரியாணி. இது சுட ஆவி பறக்க பிரியாணி, நம்ம புதினா துவையல், அப்புறம் வந்து கர்ட் நம்ம இங்க ரெடி பண்ணி இங்க எடுத்து வச்சிருக்கோம். நம்ம சாப்பிடலாமா? இந்த பிரியாணி அப்பாக்கு தான் போக போகுது. நல்லாயிருக்குண்டா? ஓகே, வெரி குட். அச்சா பாய் 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 பாய்.